பெத்தெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் கண் வணக்கம். என் பெயர் ஆய ஹென்றி ரமேல். நான் பொன்மாந்துறை ஊராட்சி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். தமிழ் முற்றம் 46வது கிழமை. இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, தாய்மொழி தமிழ் கல்வியின் சிறப்புகள் என்ன. தாய்மொழினா என்னங்க? நம்ம தமிழ் தாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தாய்மொழி கல்வி, எல்லாரும் ஆங்கில கல்விக்கு போ ஆங்கில கல்விக்கு போங்கிறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? தமிழ் கல்வியும் ஆங்கில கல்வியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதே உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு தாளில் நீங்கள் தமிழில் எழுதி ஆங்கில படிக்கும் குழந்தைகிட்ட போய் இதை படிச்சுக்காமின்னு சொன்னால் அவங்க படிக்க மாட்டாங்க. ஏன்னா எழுத்துக்கூட்டி திக்கி திணறி தான் வாசிப்பாங்க. அதவே நீங்கள் தமிழ் படிக்கிற குழந்தைகிட்ட போய் கொடுங்களே, வேக வேகமாக அவங்க படித்து முடிச்சுட்டு நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த தமிழ் பள்ளிக்கூடத்தில் இருக்க சிறப்புக்களை நான் சொல்கிறேங்க. சீருடை கொடுப்பாங்க, ஏன் சத்துணவு கொடுப்பாங்க. தமிழ் பள்ளிக்கூடத்தில் தமிழை மட்டுமே நமக்கு நல்லதாக சொல்லி தருவாங்க. எல்லாரும் எல்லா பெற்றோர்களுமே சொல்கிறாங்க, நீ ஆங்கில பள்ளிக்கு போனாதான் நல்லபடியாக படிக்கணும். அப்படி கிடையாதுங்க. தமிழ் பள்ளியிலையும் ஆங்கில பள்ளியிலையும் ஒரே மாதிரி தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் விளையாட்டு நல்லா இருக்குன்னு நீங்கள் போய் ஆங்கில பள்ளியில் சேர்க்குறீங்களா? விளையாட்டு முக்கியம் இல்லை, படிப்பு தான் முக்கியம். அது தமிழ் பள்ளிக்கு மட்டும்தான் நீங்கள் போக முடியும். தமிழ் பள்ளிக்கு போனாதான் உங்களால் படிக்க முடியும். ஆங்கில பள்ளியில் படித்தவங்க எல்லாருமே ஏன்னா அவ்வளோ பெரிய வேலையில் தான் இருக்காங்க. எல்லாரும் வெளிநாட்டில் தான் போய் சம்பாதிக்கிறாங்க. அதே தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க நல்ல பேச்சாளர்களாக தான் இருப்பாங்க. எல்லாரும் ஏங்க ஆங்கில பள்ளிக்கே சேர்க்குறீங்க? ஆங்கில பள்ளி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இல்லைங்க. எல்லாருமே இப்படியே நினைக்காதீங்க எனவே என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.